சென்னை பாரிமுனையிலிருந்து மீண்டும் பேருந்துகளானது இயங்க தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அப்பத்தூரில் ஓட்டுநர் ஒருவர் தாக்கப்பட்ட காரணத்திற்காக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் பயணிகள் அவதிக்குள்ளாகியும் இருந்தனர். பேருந்துகள் ஓடாத நிலையில் தற்பொழுது சென்னை பாரிமுனையிலிருந்து மீண்டும் பேருந்துகளானது இயங்கி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடையே பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டதா? தற்பொழுது பேருந்துகள் மீண்டும் இயங்க தொடங்கி இருக்கிறது. விவரம் என்ன, பதிவு செய்யலாம். பாரிமுனை பேருந்து நிலையத்திலிருந்து ஐயப்பந்தாங்கல் வரை செல்லக்கூடிய தடம் எண் 24 என்ற மாநகர பேருந்தானது பிராட்வே பணிமனையிலிருந்து புறப்பட தயாராக இருந்த நிலையில் அந்த பேருந்தில் ஏறிய நபர் ஒருவர் திடீரென நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் மது போதையில் இருந்தது மட்டுமல்லாமல் அந்த நபர்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் திடீரென அங்கிருந்த பேருந்து வளாகத்தில் இருந்த பேருந்துகள் முழுவதுமாக உடனே நிறுத்தப்பட்டு அங்கிருந்தவர்களை, அதாவது தகராறில் ஈடுபட்டு தகாத வார்த்தைகளால் பேசி அதிகமாக பேசியது மட்டுமல்லாமல் ஒரு விதமாக வார்த்தைகளை பயன்படுத்திய நபர் குறித்து உடனடியாக போலீசார் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பணிமனையில் இருந்த பேருந்துகள் உடனடியாக அங்கு நிறுத்தப்பட்டதால் அந்த வழியாக வரும் பேருந்துகள் முழுவதுமாக சுமார் ஒரு 15 நிமிடம் சாலைகளிலே நிறுத்தி வைக்கப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள போலீசார் உடனடியாக பிராவே பேருந்து பணிமனைக்கு சென்று அங்கிருந்த பணிமனையில் ஈடுபட்டிருந்த பேருந்தில் நின்றிருந்த ஒரு நபரை பிடித்து விசாரித்த போது அந்த நபர் ஐயப்பந்தாங்கலை சேர்ந்த நபர் என்பதும் மது போதையில் இருந்த நேரத்தில் அவர் தகாத வார்த்தைகளால் பேசி வீணாக தகராறு செய்த காரணத்தினாக எஸ்பிடி போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்து வரக்கூடிய நிலையில் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி காவல்துறையினர், அதாவது உடனடியாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் பேசிய பேச்சுவார்த்தை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதில் முழுமையாக சமாதானம் அடைந்த நிலையில் இந்த பேருந்துகள் இப்போ தற்போது மீண்டும் வழக்கமாக இயக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து அந்த சாலையில், அதாவது பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு வந்து உள்ளே சென்று வரக்கூடிய பேருந்துகள் இது பேருந்து ஓட்டுநர்களால் நடத்தப்பட்ட ஸ்ட்ரைக்கின் காரணமாக சுமார் ஒரு 15 நிமிடம் அந்த சாலை முழுவதுமாக வரிசைய கட்டி நின்ற பேருந்துகளால் அப்பகுதி முழுவதுமாக ஒரு சில நேரம் பாதிப்பு ஏற்பட்டதுடன் அங்கிருந்த போக்குவரத்து போலீசாரால் மட்டுமல்லாமல் எஸ்மேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக அந்த பணியில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட நபர் மீது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என உத்தரவாதம் அளித்ததின் பேரில் 28 வயதான அப்பு என்கின்ற நபரை அங்கிருந்த போலீசார் அழைத்துச் சென்று காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் பிறகு பேச்சுவார்த்தைக்கு பிறகு சமாதானம் ஏற்பட்டு மீண்டும் போக்குவரத்தானது மீண்டும் சீரடைய தொடங்கியுள்ளது.